உதவி துணை ஒரு படத்தை இயக்கிய இரு படங்களை இயக்கிய இயக்குநர்கள் போன்றவர்களுக்கு ஒரு இப்போ ரீசெண்டாக திரைக்கதை எழுவது எப்படின்னு ஒரு 5 எபிசோட் போட்டிருப்பேன். அதுக்கும் காரணம் வந்து அப்போ எந்த செலிபிரிட்டி எண்டு எடுக்கலாம்னு யோசிக்கும் போது எனக்கு முதல்ல என் மனசுக்கு வந்தது எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய முதல் படத்துக்கு சார் முதல்ல பொறுமை வேணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உள்ள இளைஞர்கள்ட்ட வந்து இந்த துறைன்னு இல்லை எந்த துறையாக இருந்தாலும் இன்னைக்கு என்டர் பண்ணி 2வது வருஷம் 3வது வருஷத்துலேயே அதோட உச்சத்தை தொடணும்னு ஆசைப்படுறாங்க. வணக்கம். கிளாபரேட்டிவ் சேனலில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20வது வீடியோவை தாண்டி நம்ம வந்து போயிட்டுருக்குறோம். இப்போது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் சினிமா மீது ஆர்வம் கொண்டு வரக்கூடிய இளைஞர்கள், அப்புறம் சினிமாவுக்குள்ளே இப்போது தான் நுழைந்த இளைஞர்கள், சினிமாவில் சாதித்து அதில் சின்ன பின்னடைவு ஏற்பட்டு மீண்டும் சாதிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் உதவி துணை ஒரு படத்தை இயக்கிய இரு படங்களை இயக்கிய இயக்குநர்கள் போன்றவர்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சேனலாக, நாம் எதை பண்ணினால் என்ன செய்யலாம் என்று நம்ம அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் முறையாக இருக்கலாம் என்று இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை நான் கடந்த வீடியோக்களில் 2-3 தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக தான் நான் என்னுடைய ஆதர்ச எழுத்தாளர், என்னுடைய நண்பர், இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய கைடுன்னு கூட நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஆதர்ச நண்பர் தான் என்னுடைய அபிமானத்துக்குரிய எழுத்தாளர் திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள். என்னுடைய புக்கு விமர்சனான் அப்படின்னு ஒரு புக்கு வெளியிட்டு இருந்தேன். அதனுடைய புக்கை பார்த்துட்டு நிறைய பேர் என்னை வந்து இதை நீங்கள் வீடியோவில் சொல்லுங்களேன்னு சொன்னதால் நான் இந்த மாதிரி சேனல் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன். அதில் எனக்கு முதன் முதலாக அதை சொன்னது பட்டுக்கோட்டை பிரபாகர் சார் அவர் தான். சரி, இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து நானே பேசிகிட்டு இருந்ததோட நிறைய விருந்தினர்களை கூப்பிடலாமே அப்படின்னு நான் வந்து யோசித்தேன். அதுக்கும் காரணம் திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் தான். அவர் வந்து அவருடைய பொண்ணு வந்து கனடாவில் இருக்காங்க. ஸோ கனடாவில் இருக்கிற அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கும்போது அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணார், சார் இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய செலிபிரிட்டி நீங்கள் இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போது நான் வந்து சரி அப்போ எந்த செலிபிரிட்டி இன்டர்வியூ எடுக்கலாம்னு யோசிக்கும் போது எனக்கு முதல்ல என் மனசுக்கு வந்தது எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய முதல் படத்துக்கு வசனம் எழுந்தது பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள். என்னுடைய சேனலில் முதல் முதலாக ஒரு இன்டர்வியூ சென்டிமெண்ட்டாக அவரையே எடுத்துடலாம் அப்படின்னு இன்றைக்கி அவரோட அலுவலகத்தில் உட்காந்துருக்கிற இப்போ சார் கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இவ்வளோ ஒரு நீண்ட முன்னுரை இது வரைக்கும் யாருமே இல்லை, நான் பாட்டு சொல்லிட்டே இருந்தேன். அது அப்படி போயிட்டு எனக்கு எங்கே டிபார்ட்லாம் டிபார்ட்டு தான் வந்தேன். இல்லை இல்லை, அது உண்மைதான். அது ஆத்மார்த்தமாக சொல்கிறீங்க. ஏன்னா இது ஒரு மியூச்சுவல் அட்மிரேஷன் தான். ஏன்னா உங்களுக்கு நான் மோட்டிவேட் பண்ணியிருக்கேன்னா எனக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இப்போ உங்களோட முதல் படத்துக்கு நான் வசனம் எழுதினேன்னு ஒரு வார்த்தையில் கடந்துட்டீங்க. அதுக்கு பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சினிமா வேணான்னு வெறுத்து போயிருந்த நேரம் அது. எனக்கு சில என்னுடைய நேரம் வேஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. பாக்யராஜ் சார்கிட்ட வந்து 2 படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதன் பிறகு டைரக்ஷனுக்காக சில முயற்சிகள் பண்ணும் பொழுது ஒரு 2 ஆண்டுகள் இதோ நடக்கப்போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ அது நடக்காமல் போகிற சூழ்நிலையில் நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணுறோமோ. ஏன்னா நான் அந்த நேரத்தில் வந்து 5 தொடர்கதைகள் மாத நாவல் 3-4 அப்படி எழுதிட்டு இருக்கிறப்போ எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த ஒரு ஆர்வத்தில் உள்ளே போயிருக்கேன். ஸோ வீட்லேயும் திட்டுறாங்க, இந்த பக்கம் வந்து 10 பக்கமாக கொடுத்தா கூட ஓகேன்னு வாங்கிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன ஏன் வந்து இப்படி டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு. எனக்கு டைம்ன்றது ரொம்ப என்றைக்குமே நான் வந்து அடுத்தவருடைய நேரத்தையும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், என்னுடைய நேரமும் வேஸ்ட் ஆகிறத விரும்ப மாட்டேன். ஸோ 2 ஆண்டுகள் வேஸ்ட் ஆனப்போ வந்து சரி வேணாம் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு என்னுடைய எழுத்து என்னுடைய சொந்த பத்திரிகைன்னு இருந்தப்போ தான் நீங்கள் வந்தீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து வசனம் எழுதுங்கன்னு கேட்குறீங்க. அப்போ நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னது வந்து இல்லை சார் நான் சினிமாவே வேணான்ற மாதிரி இருக்கேன். ஏன் சார் அப்படின்றப்போ இல்லை சார்னு சில காரணங்கள் சொன்னேன். சரி, உங்களை வந்து முழுக்க உள்ள ஃபுல்லாக வரலையே, நீங்கள் எழுதுற அதே இங்கே எழுதுறது நீங்கள் எழுத போகிறீங்க, உங்களை எழுதத்தானே சொல்கிறோம் அப்படின்னு என்ன கன்வின்ஸ் பண்ணி சொன்னீங்க. நீங்கள் நல்லா எனக்கு நினைவு அந்த வார்த்தைகள் நல்லா ஞாபகம். நீங்கள் பத்திரிக்கையில எழுதுறீங்க, இங்கேயும் எழுதத்தானே சார் போகிறீங்க அப்படின்னு சொன்னப்போ சரின்னு சொல்லிட்டு தான்
சரி மீண்டும் சினிமாவுக்குள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சினிமாவுக்குள் மீண்டும் அழைத்து வந்ததுன்றது நீங்க தான், உங்களுடைய அந்த முதல் படம் தான். அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் நான் என்ன சினிமாக்காரன் நான் நினைச்சுக்கிறது இல்லை, சினிமாவிலும் எழுதுபவன் அப்படிதான் நான் இருக்கேன். ஸோ இது பரஸ்பரம் தான், நீங்க எங்க மேல வச்சிருக்கிற அட்மிரேஷன், நான் உங்க மேல வச்சிருக்கிற அட்மிரேஷன். அந்த மாதிரி இப்போ நீங்க ஒன்று பண்ண போறீங்கன்றப்ப நீங்க அதை எப்படி செய்யணும்னு உங்க இடத்துல இருந்து நான் யோசிப்பேன், இது இப்படி செய்யலாமே, ஒரு இப்படி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பராக நான் அதை தான் அப்பப்போ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி நீங்க உங்களுடைய வீடியோ பதிவுலாம் பார்த்தேன், திரைக்கதை சம்பந்தப்பட்டது ரொம்ப தெளிவா ரொம்ப, இது வந்து இதுல என்ன இருக்கு, அதான் நிறைய பேருக்கு வந்து அந்த வித்தை கற்றுக் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு பிடிவாதம் இங்கே பல பேர்கிட்ட இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, அது ஒரு பெரிய கடலுங்க. கடலில் வந்து மீன் பிடிக்க போகிறவன் வந்து சின்ன கட்டுமரத்தில் போகிறான், மோட்டர் போட்டில் போகிறான், அவனும் முடிஞ்சது அவன் அள்ளிட்டு வரான். கடலில் வந்து என்றைக்குமே மீன் வெத்தினதே கிடையாது, அதனால வந்து இதை வந்து பெரிய சூட்சமும் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படின்னா வந்து இவ்வளோ புத்தகங்கள் வராது, இவ்வளோ பயிற்சி வகுப்புகள் நடக்காது, சில பேர் அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் அனுபவங்களை அதை சொல்ல ஆரம்பித்து பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்து அதோடைய அருமை தெரியணும். அது அது இன்னும் பெரிய பிளாட்ஃபார்முக்கு போகணுன்றது தான் என்னுடைய விருப்பம். இது வந்து எப்பயுமே வந்து ஒரு விஷயம் இலவசமாக வருதுன்னா அந்த இலவசத்துக்கான மரியாதை தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ தான் நான் சொல்லணும். பட் இது பார்க்குறவங்க, இது வரைக்கும் பார்த்துட்டுருக்குறவங்க, அதுங்க பின்னாடி கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன், அது ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது சார்ன்றாங்க. ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, பெரிய குவான்டிட்டியை விட குவாலிட்டி இருக்குது, குவாலிட்டி ஆடியன்ஸ் தான் முக்கியம். இப்போ பெரிய மாஸ் வந்து அவசியம் இல்லை, ஒரு 50 பேர் இருந்தாலும் அந்த 50 பேரும் கரெக்டான லிசனர்ஸா, பயனடைய கூடியவங்களா அப்படின்றது தான் முக்கியம். ஸோ உங்களுடைய வீடியோக்கள் வந்து நிச்சயமாக அங்கங்கே அங்கங்கே ஒரு பயன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அவங்க பின்னாடி வந்து அதை அவங்க எக்ஸிபிட் பண்ணுறப்போ அதை உங்களுக்கு நேரடியாக வந்து சொல்லலாம், சொல்லாமலும் போகலாம், பட் நம்ம விதைக்கிறது அரிசிட்டே போகணும், தப்பே இல்லை. ஸோ முதல்ல நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற பணிக்கு என்னுடைய வாழ்த்து. தேங்க்யூ, தேங்க்யூ சார். ஏன்னா நான் கூட இடையில ஒரு வாரம் வந்து நீங்கள் சோர்ந்து போனீங்க, நீங்கள் அந்த பதிவுலையுமே அதை சொன்னீங்க, அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், இப்படிதான் சார். சார் என்ன வள்ளலார் வந்து கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், நல்ல தத்துவம்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தனும் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அழுத்து போனார், சகிச்சு போனார். அதனால வந்து நம்ம நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, சொல்லிக்கிட்டே இருக்கும், அது போய் ரீச் ஆகிறது வந்து ரீச் ஆகட்டும். இப்போ பறவை பறந்துகிட்டு இருக்கு, அது எச்சம் போட்டுக்கிட்டே போகுது, எந்த எச்சம் மரமாகும்னு அதுக்கும் தெரியாது, எந்த எச்சத்துக்குள்ள இருக்கிற விதை மரமாகும்னு அந்த விதைக்கும் தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு எச்சம், ஏதோ ஒரு விதை, அதுதான் மரம். உண்மைதான். நான் வந்து என்னன்னா, இதில் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சில பேர் வந்து என்னுடைய நம்பரை எங்கேருந்து பிடிக்கிறாங்கன்னு தெரியல, பிடிச்சி என்கிட்ட நேரடியாக பேசினாங்க, பேசி ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கு சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாங்க. அதில் ஒரு குறிப்பாக ஒரு டைரக்டர் மட்டும் அதை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பிரத்யேகமாக நீ பாராட்டினார, நான் சொன்ன ஒரு நாள் நீங்கள் இன்டர்வியூக்கு வாங்க, நான் உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணி போடுறேன் அப்படின்னா வரமாட்டேன்ட்டார். ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ண, இல்லை சார் நீங்கள் இதை பார்த்து இப்போ இன்ஸ்பயர் இருக்கீங்களா, அப்போ வந்து பேசுங்க என்ன, இல்லை சார் அந்தளவுக்கு எனக்கு வந்து இப்போ இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் சாதிக்கலாம் வரமாட்டேன் அப்படின்னாரு. என்னென்னா சார், இப்போ வந்து இங்கே புதுசாக வர்றவங்களுக்கு, இப்போ நீங்கள் சினிமாவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னை விட நீங்கள் சீனியர் சினிமாவில், அதாவது உதவி இயக்குனர் தான், நீங்கள் எனக்கு முன்னாடி பாகிராஜ் சார் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி வரக்கூடிய இளைஞர்களுக்கு, இப்போ நான் சினிமாவுக்கு வரும்போது எனக்கு வந்து முதல்ல ஒரு மிரட்சி இருந்துச்சு சினிமா மேலே, அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த மிரட்சி நீங்கி அதன் மேலேயான ஒரு நெளிவுசில் பிடிக்கிறதுக்கு எனக்கு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 2-3 வருஷம் வேஸ்ட் பண்ண வேணாம், இப்படி பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த சேனலும் என்னுடைய புக்கும் நான் எழுத ஆரம்பித்தது. நீங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸை பார்த்துருப்பீங்க, அப்பவும் பார்த்துருப்பீங்க, இப்போவும் பார்த்துருப்பீங்க, உங்ககிட்ட இருந்த அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் வந்து பின்னாடி திரையுலகத்தில் வந்து அவங்களும் பிரபலமானாங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் ஒரு சினிமாவுக்குள்ளே வரணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? முதல்ல பொறுமை வேணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உள்ள இளைஞர்கள்ட்ட வந்து நிறைய அவசரம் இருக்குது, இந்த துறைன்னு இல்லை, எந்த துறையாக இருந்தாலும் இன்றைக்கி என்டர் பண்ணி 2வது வருஷம் 3வது வருஷத்துலேயே அதோடய உச்சத்தை தொடணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி இல்லை, அது அப்படி ஒரு ஒரு குயிக்கான ஒரு வெற்றின்றது குயிக்கான ஒரு தோல்விக்குலேயும் போய் சேர்ந்துடும். ஒரு ஸ்டெடி இருக்கு இல்லையா, ஒரு ஸ்டெடியான ஒரு டெவலப்மெண்ட்ஸ் தான் எப்பயுமே கடைசி வரைக்கும் நிற்கும். அதே மாதிரி தன்னை வளர்த்து கொள்தல்னு ஒன்று இருக்குல்ல, அதை எக்யூப் பண்ணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது இல்லாமல் ஆர்வம் அப்படின்றது வேற, தன் பலம் அறிதல்ன்றது வேற. பல பேருக்கு ஆர்வம் இருக்குது, நான் டைரக்டர் ஆகணும், நான் நடிக்கணும்,
அப்படின்றது. ஆனா அதுக்கு நம்ம தகுதியானவங்களா அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. யாரோ நாலு பேர் சுத்தி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏய் நீங்க நடிக்கலாம்டா, கொஞ்சம் அழகா இருக்கான்னு வச்சு, அழகா இருக்கிறவங்க நடிக்கணுமா அவசியமே இல்லை. ஆமா, அது வந்து ஒரு ஏற்றி விடுற ஒரு விஷயம் தான் அது. அவன் அவன் மனசுக்குள்ள அது ஒரு விதையை ஏற்படுத்தியிருப்பாங்க. சில பேர் நல்லா பேசுவான், நல்லா பேசுவான், நல்லா பேசுறடா நீ, நீ டைரக்ட் பண்ணலாம் மேடம் அப்படின்னா அவனுக்குள்ள தன்னேறியாம ஒன்று உழுந்துருக்கும். அந்த மாதிரி அங்கங்கே ஏற்றி விடுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது தப்பு இல்லை, அப்படித்தான் வரும். ஆனால் ஒரு சுய பரிசோதனைன்னு ஒன்று இருக்குல்ல. இன்னைக்கு சினிமா அப்படின்றது வந்து டெக்னிக்கலாக எங்கேயோ இருக்கு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களும் வந்து பல 2-3 அதோடய வளர்ச்சியோடையே சேர்ந்து வளர்ந்துட்டு வந்திருக்கீங்க. நீங்களும் நீங்கள் ஃபிலிம்லேருந்து டிஜிட்டல்லேருந்து எல்லாம் மாறிக்கிட்டே தான் எல்லாத்தையுமே பார்க்குறீங்க. நீங்கள் மூவி ஓலாலேருந்து இன்றைக்கி உள்ள டிஜிட்டல் வேர்ல்டுலேருந்து துணூன்று ரூம்லேருந்து இவ்வளோ பெரிய இசையமைப்பு கூட்டத்திலேருந்து எப்படியெல்லாம் மாறிட்டு இருக்கு எல்லா வடிவமும் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். ஆனால் இன்னும் பழைய நினைவுலையே இருக்காங்க நிறைய பேர். அவ்வளோ ரொம்ப சுலபம் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, டெக்னிக்கலாக போயிட்டே தாவிக்கிட்டே இருக்குது. அப்படி தாவிட்டே இருக்கிற ஒரு சினிமாவில் வந்து இது டெக்னிக்கல் பேஸ் அப்படின்றதே புரியாமல் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கதை எழுதுறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சிறுகதை எழுதுறாங்க அப்படின்னா அந்த தகுதி வந்து டைரக்ஷனுக்கெல்லாம் பத்து. அது வேற, அது வேற மீடியம். இது இது வந்து இதோட விஷுவல் கன்வர்ஷனுக்கு வர்றப்போ இது பாலபாடத்தில் சேர்ந்தது அவ்வளோதான். ஒரு ஆணா தெரியும்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான். வெறும் ஆணா வச்சுட்டு ஒரு பெரிய வாக்கியத்தை எழுத முடியுமா என்ன? ஸோ இது வந்து நமக்கு தகுதி இருக்கிறதா அப்படின்னா பதில் சரி தன்னை எக்யூப் பண்ணிக்கணும். நமக்கு இதுதான் அப்படின்னு முடிவாயிடுச்சா, நான் வாழ்க்கையில் வந்து டைரக்டரை தான் ஆகப்பேன் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணுறாருன்னு வச்சுங்க. சரி, முதல் விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறது அப்படின்னா தன்னுடைய குடும்பத்துக்கு அவர் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து முடித்து விட்டாரா? ஏன்னா அது லைஃப்பில் வந்து அதுதான் முக்கியம். ஒரு ஒரு தன் லட்சியம் மட்டுமே அப்படின்னு நினச்சா அது சுயநலம். அது ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க நினச்சா ரொம்ப ரொம்ப சுயநலம். ஒரு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது, ஒரு அப்பா அம்மா கவனிக்க வேண்டிய அப்பா அம்மா இருக்காங்க, தன் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய தங்கச்சி இருக்கா, இப்படி ஒரு குடும்ப சூழ்நிலையிலேருந்து இருக்கிற ஒருவன் என்கிட்ட திறமை இருக்குது நான் டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு போட்டி தூக்கிட்டு புறப்பட்டா பொறுப்பில்லாதனம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்க அத்தனை பேருடைய உணர்வுகளையும் இது பண்ணிவிட்டு உன்னுடைய குடும்ப கடமை எல்லாத்தையுமே நசிச்சுட்டு வேறு என்ன யாருக்கு சொல்ல போகிற, என்ன படிப்புனே சொல்ல போகிற? அப்போ நீ என்ன எதிர்பார்க்குற? பணம் புகழ் ரெண்டு தானே, வேறு என்ன இருக்குது? இந்த பணம் புகழ் அப்படி அதுக்காக ஒட்டுமொத்த குடும்பத்துடைய மகிழ்ச்சி அவங்களுடைய உணர்வுகள் அத்தனையுமே சமாதி பண்ணிட்டு தான் அவன் பொட்டி எடுத்துக்கிட்டு புறப்படுறான்னு நான் சொல்லுவேன். ஸோ குடும்ப கடமைகள் இருப்பவர்கள் குடும்ப கடமைகளுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ரெண்டாவது, ஒரு வருமானம் நிச்சயமாக, இதை நீங்களும் பல தடவை சொல்லியிருக்கீங்க பேங்கில், ஏன்னா வந்து இது அஷூரன்ஸே கிடையாது. வந்த உடனே யாரும் தலை திறந்து பாப்பான சேரை போட்டு உட்கார வச்சு அட்வான்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ வந்து இது வந்து அப்படி ரெட் கார்பெட்டில் நடக்க வைக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த அஷூரன்ஸே இல்லாது கிடைக்கலாம் கிடைக்காமல் போகலாம், ஜெயிக்கலாம் ஜெயிக்காமல் போகலாம்ன்ற இப்படி ஒரு ஒரு மதில் மேல் சுவராக இருக்கிற ஒரு துறையில் ஒரு பின்னணி பலமே இல்லாமல் ஒரு பொருளாதார பலமே இல்லாமல் வருவதுன்றது அது அது ஒரு முட்டாள்தனம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு வந்து சார் பணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு லாயல்ட்டி எல்லாம் போயிடுச்சு. இப்போ அதுலேயும் கார்பரேட் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா 6 மாதம் கூட ஒரு கம்பெனியில் ஒருத்தர் இருக்க மாட்டான். இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒரு முதலாளிகிட்ட கண் காட்டுற விசுவாசம்ன்றது லாயல்ட்டி 25 வருஷம் 30 வருஷம்னா ஒரே முதலாளிகிட்ட வேலை பார்த்தவங்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ முதலாளி யாருன்னே தெரியாது, அதில் யார் யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ்னு தெரியாது, ஒரு நிறுவனத்தோட பேர் மட்டும்தான். ஸோ இவனுக்கு வர இதை விட கொஞ்சம் ஒரு ஒரு 10,000 ரூபா கூட ஒருத்தன் கொடுக்குறான்னா இமீடியட்டாக இங்கேருந்து அங்கே போயிடுவான். ஸோ இப்படி வந்து எனது தேவைகள் இருக்குது. இவனை பொறுத்த இவன் தப்புன்னு சொல்ல முடியாது. எனக்கு என்னுடைய படிப்புக்கு என்னுடைய கல்வி தகுதிக்கு எனக்கு இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்றதுக்காக நான் போகிறேன்ற அவனுடைய ஜஸ்டிஃபிகேஷனில் ஒரு நியாயம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவனை சுற்றி இருக்கிற என்ன சொல்கிறது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருள்களும் தேவைன்ற மனப்பான்மையை விளம்பரங்கள் பதிச்சிருச்சு. எதுவாக இருந்தாலும் அத்தியாவசியம், முந்தையெல்லாம் வந்து அத்தியாவசிய பொருள்கள் வேறு, அவசிய பொருட்கள் வேற, ஆடம்பர பொருட்கள் வேறன்னு பிரித்து இருந்துச்சு. எல்லாமே அத்தியாவசியம்ன்ற மாதிரி ஒரு வீட்டில் 4 சோஃபா, ஒரு ரூமுக்கு ரூம் டெலிவிஷன் அப்படின்றது இருக்குது, அவங்க தனியாக ஒரு ரூமில் பார்க்கட்டும், உங்களுக்கு தனியாக ஒரு ரூமில் பார்க்கட்டும்ன்ற மாதிரி. அதே மாதிரி அத்தனை பேருக்கும் மொபைலு, 2 மொபைலு, அடுத்தடுத்த ட்ரெண்ட் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த அப் மாடல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அந்த விளம்பரங்கள் போட்டு விதைச்சு தேவைகள் அப்படின்றது வந்து அவ்வளோ ஜாஸ்தி ஆயிடுச்சு.
இந்த தேவைகளை நிறைவேற்றினா தான் ஒரு சமூக மரியாதை ஸ்டேட்டஸ்ன்ற லெவலும் வந்துருச்சு. இந்த டயத்தில் போய் நான் என் லட்சியம் தான், எனக்கு பணம் வேண்டியதில்ல, நான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறதுன்றது இருக்கு பார்த்தீங்களா, இங்கேயே வந்து எனக்கு வந்து தவறாப்படுது. ஸோ இதெல்லாம் சரி பண்ணிட்டு ஒரு அடிப்படையாக ஒரு குடும்பத்தில் இருக்கிறவராக இருந்தால் ஒரு மாத வருமானத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு, இப்போ எனக்கு என்ன எதிர்பார்க்க மாட்டாங்கப்பா குடும்பம், அவங்க வந்து அவங்களோட மாத வாடகைக்கோ இல்லை குழந்தைங்களோட படிப்புக்கோ இல்லை வைத்திய செலவுக்கோ பயணத்துக்கோ எந்த விஷயத்துக்கும் என்னை எதிர்பார்க்க மாட்டார்கள் அப்படின்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா இப்போ நீங்கள் போராடலாம். அதையெல்லாம் இல்லாமல் இந்த திடீர்னு எனக்கு ஒரு ஆர்வம் வருதுன்னு சொல்லிட்டு புறப்பட்டு உள்ள வர்றது இருக்கு பார்த்தீங்களா, அங்கேயே ஒரு தவறு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சரி சரி, இதெல்லாம் பண்ணிட்டு ஒருத்தர் வர்றார், வந்தாச்சு வந்தாச்சுன்ன உடனே முதல்ல கற்கணும் கற்றுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வம் தான் முதல்ல வேணும். இந்த 26 வருடங்கள்ல நான் பார்த்த இயக்குநர்கள் அதிகம், நீங்க பார்த்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கம்மி, ஆமா அந்த கணக்குல சொல்றேன். அன்றைக்கு இருக்கிற ஒரு துடிப்பும் ஆர்வமும் இன்னைக்கு என்னன்னா எனக்கு தெரியவேன்னு நினைச்சிட்டு வராங்க. இப்போ அவங்களுக்கு வேண்டியது ஒரு லேபிள், ஏன்னா ஆல்ரெடி வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் பண்றேன், நான் வந்து உலக படங்கள்லாம் பாக்குறேன், ஸோ 4 ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கேன். ஸோ ஒருத்தர் இருந்தா தான் நான் வந்து ஒரு தட்ட போய் படம் வாய்ப்பு கேட்க முடியும்ன்றதுக்காக வந்து சேர்றேன்ற மாதிரி ஆல்ரெடி இங்க ஃபுல்லா இருக்கு மைண்ட்ல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. 100% உண்மையான விஷயம் சார் இது, இது நானும் ஃபீல் பண்ணிருக்கேன். அதாவது நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு தேவை ஒரு விஷயம் கார்டு போய் சொல்றதுக்கு, ஆனா இவர்கிட்ட ஒப்பன்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்றது உட்கார்றதுக்காக நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒரு இந்த இதில் ஜென் கதைகளில் ஒன்று வரும், வந்து முதல்ல உன்னுடைய கோப்பையை காலி பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி அந்த குரு சொன்னார் அப்படின்ற மாதிரி அவருக்கு புரியலை அப்படின்னு, கோப்பையை காலி பண்ணிட்டு வா அப்படின்னா அவருக்கு புரியலைன்னு, அப்புறமா தான் அவர் உதவியாளர் சொன்னார் உன் மைண்டில் இருக்கிற நான் அப்படின்றத இறக்கி வச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஒரு ராஜா வந்து கற்றுக்க வந்தாராம் ஒரு இவர்கிட்ட, ஒரு சன்னி ஒரு பெரிய ஞானி கிட்ட, நான் வந்து இந்த ராஜா வந்திருக்கிறேன் அப்படின்னு வெளியில் வந்து கதவுலன்னு சொல்கிறாரு, அவரை போயிட்டு வர சொல்லு அப்படின்ட்டாங்க. மறுபடியும் வர்றாரு, அவர்கிட்ட தான் கற்றுக்கணும், அவர்கிட்ட வந்து ஞானி, அவர்கிட்ட வந்து நிச்சயமாக நமக்கு வந்து அருள் வேணுன்றதுக்காக மறுபடியும் வந்து நான் ராஜா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொல்கிறாரு, அவர் போயிட்டு வர சொல்லு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு அவருக்கு புரியல. அதுக்கப்புறமா வந்து வந்து நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு ராஜான்றதை கட் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் போயிட்டு வச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வந்து தான் வந்து அவர் சிஷ்யம் சொன்னான், நான் அப்படின்றதும் உடனே உங்களுக்கு அடையாளத்தோடு வந்துடுறீங்க, ராஜான்றப்போ ஆல்ரெடி ஒரு அடையாளத்தோடு வந்துடுறீங்க, ரொம்ப நான் வந்திருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அடுத்த தடவை வந்து வந்திருக்கேன் அப்படின்னு உள்ள வர சொல்லிருந்தாராம். அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு வர்ற கும்பல் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அந்த கற்றுக்கொண்டு ஓப்பன் மைண்டோடு வர்றது இருக்கு. எனக்கு தெரிஞ்சா கூட சார் தள்ளி வைக்கணும், இங்கே என்ன கற்றுக்க போகிறோன்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து சார் இந்த இன்ஸ்டியூட்டு அப்புறம் வந்து படங்கள் பார்ப்பது இதெல்லாம் விட அனுபவ பாடத்தை விட வேறு பெஸ்ட் எதுவுமே கிடையாது. ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கு இல்லையா, இங்கே இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடைமுறை சினிமா, நடைமுறை சினிமாவில் தான் வந்து நிறைய கற்றுக்க முடியும். அப்போ தான் வந்து எதை கையாளுறது ஃபுல்லாக மேனேஜ்மெண்ட்டு தான் சார். நீங்கள் வந்து ஒரு ஒரு எம்பிஏத்தனம் வேணும், இந்த சினிமா 24 கிராஃப்டை கட்டி மேய்க்கணும், வெறும் கற்பனை மட்டும் கிடையாது ஒரு டைரக்டரோட வேலை. வெறும் ஸ்கிரிப்டோட ஸ்கிரிப்ட் முடிச்சாச்சுன்னா ஒன்றும் டைரக்ட் பண்ணிட முடியாது, இது வேறு அது வேறு, யூ நோ தட். அந்த 24 கிராஃப்டையும் எப்படி திறமையாக கையாள போகிறோம், எப்படி பயன்படுத்த போகிறோம், எல்லாருக்கும் அந்த ஒரே 9 to 6 தான் கால் ஷீட்டு, அதுக்குள்ளே வந்து அவங்கள வந்து அவங்க அந்த ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணுன்ற மாதிரி நமக்கு வேலை நடக்கணும். அங்கே நம்மளோட டெம்பரமெண்ட்டையும் காட்ட முடியாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பாக இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லும் சேரணும், இவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுது. வெறும்னா வந்து எனக்கு கதை எழுத தெரியுன்றது மட்டுமே குவாலிட்டி இல்லை, அதுக்கு சொல்ல வர. ஸோ வந்து ஃபீல்டு நாலேஜுக்கு ஓப்பன் மைண்டோட இந்த பொருளாதார பிரச்சனைகளெல்லாம் சரி பண்ணிட்டு வந்து டெடிக்கேட்டடாக உழைக்கிறதுக்கு தயாராக இருப்பவர்கள் வாங்க. அப்போ நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்க சார், இங்கே வந்து ஒரு MBA ஒரு மேனேஜ்மெண்ட் தேவைப்படுது ஒரு இயக்கத்துக்கு, அது வந்து அது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக தான் வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் நான் சமீபத்தில் சில பேர் சந்திக்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க உதாரணத்துக்கு சொல்கிறது சொல்கிறேன், நான் இல்லைப்பா நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக சினிமா கற்றுக்கணும், நீங்கள் என்ன தான் உங்களுக்கு நாலேஜ் இருந்தாலும் ப்ராக்டிக்கல் சினிமா வேறு,
அப்படின்னு நம்ம புதுசாக நம்மளோட சேர பசங்கள்கிட்ட சும்மா ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போது கிளாஸ் மாதிரி எடுத்தோம்னா அவங்க சிம்பிளாக சொல்கிறாங்க மனிதா சார் யாத்திரை சார் உதவிதான், யோகேஷ் கனகராஜ் யாத்திரை சார் ரொம்ப உதவிட்டாங்க. இப்போ யோகேஷ் கனகராஜ் வந்து அவர் உதவியாளராக இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவர் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு உங்களுக்கு தெரியாது. மனிதன் சார் யார்ட்டையும் அச்சண்டாக ஒர்க் பண்ணல, ஆனால் அவர் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நீங்கள் ரெண்டு பேரும் உதாரணம் வச்சுக்கிட்டு சினிமாவில் ஜெயிச்சிடலாமே அவங்களும் வரலையான கேட்குறீங்கன்றாங்க. எனக்கு அவங்க அப்படி கேட்குறப்ப டக்குனு பதில் வரல. இப்போ இல்லை இல்லை இல்லை, அது வந்து அதுக்கெல்லாம் பதில் இருக்குது சார். எல்லாம் இது வந்து எப்பயுமே எக்ஸம்ஷன்ஸ் ஆர் நாட் ரூல்ஸ், விதிவிலக்குகள் விதிகள் ஆகாது. எல்லா இடத்துலையுமே விதிவிலக்குகள் உண்டு, அந்த விதிவிலக்குகள் தான் இவங்க வராங்க. ரெண்டு பேர் தானே உங்களால் சொல்ல முடியுது சுயம்பு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெண்டு சுயம்புகளும் கூட வந்து படமே பார்க்காம நேரம் வந்துட்டாங்களா? நான் கேட்கறது ஷூட்டிங்கே பார்த்து எதுவும் சொல்ல முடியுமா? ஜிவி வந்து ப்ரொடியூசர் தானே, அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போகாமையே ஃபர்ஸ்ட் வந்தாரா? இல்லை இல்லை, அவருக்கு என்ன போய் கிளாப் போர்டு கையில் பிடிச்சிருக்க மாட்டாரு, பேடு பிடிச்சிருக்க மாட்டாரு, ஷூட்டிங் ஸ்பாட்ஸுக்கு போயிருப்பாங்க, அது அந்த அப்சர்வேஷன்ஸ்ல வந்திருக்கும். ஸோ யாருக்கு, சில பேருக்கு வந்து இந்த கற்பூர புத்தின்றது இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு பார்த்தாலே போதுமானதாக அவருடைய மைண்டுக்கு அது இருக்கலாம். அதை அனலிட்டிக்கலா சொல்றேன். ஸோ இந்த ரெண்டு பேருக்குமே விளக்கம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி அவருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போகல சார், நேராக வந்து மாநகரம் படத்துல தான் வந்து நேராக செட்டு போந்தாருன்னு சொல்ல சொல்லுங்க. அவர் இருக்க வாய்ப்பே இல்லை, கண்டிப்பா இருக்கு. இல்ல இல்ல, அவர் ஒண்ணுமே தெரியாம எப்படி வந்து எல்லாரையும் டைரக்ட் பண்ண முடியும்? அப்படி இல்ல, அது அது வேற ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்கலன்ற ஒண்ணு மட்டும்தான் இருக்கலாம். ஆனா பிராக்டிகலா ஒரு நாலேஜ் இருக்காது, நிச்சயமா இருக்கலாம். பட் என்னன்னா அவங்கள உதாரணமா எடுத்துக்க வேண்டாம். அதான் சொல்றீங்களா? ஆமா, விதிவிலக்குகள் அவங்க எல்லாம் விதிவிலக்குகள் விதிகள் ஆகாது. என்னன்னா சார், இப்போ வந்துட்டு உதவி இயக்குநராக வர்றாங்க, வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு உடனே டைரக்ஷன் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு ஒரு அது சமீபத்தில் நானும் அதை நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கார்டை யூஸ் பண்ணிட்டு, அதாவது இந்த ஆட்டை ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போய் ஒர்க் பண்ண கூட போயிடுறாங்க. இதை விட பெட்டரா கார்பரேட் கம்பெனியில் எப்படி ஒரு பத்து வருஷம் சம்பளம் கூட கிடைச்சா போகிற மாதிரி போகிறதுக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த அனுபவம் எனக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ புதுசாக உள்ளே வர்றவங்க, அதாவது உதவி இயக்குநராக உள்ளே வர்றவங்க இங்கே வந்து ஒரு சில அவமானங்களை சந்திக்கிற விஷயங்கள் நடந்திருக்குது. அது எனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உதவி இயக்குநராக இருக்கும்போது. நீங்களும் பயக்ராசர் உதவி இயக்குநர் ஒர்க் பண்ணீங்க, அப்புறம் நிறைய உதவி இயக்குநர் சந்திச்சிருக்கீங்க. அந்த மாதிரி அவமானங்களை இன்னைக்கு சந்திக்கிறாங்களா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சிருக்கு சார். அந்த ஹியூமிலியேஷன் வந்து அவ்வளோ இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ உள்ள இந்த ஜென்ரேஷனில் உள்ள இயக்குநர்கள் எல்லாம் அப்படி உதவி இயக்குநர்களாக இருந்துட்டு வந்தவங்க. ஸோ அவங்க நம்மப்பட்டதை அவங்க மற்றவங்க கிட்ட கொடுக்கக்கூடாது, காட்டக்கூடாதுன்ற எண்ணத்தில் தான் இருப்பாங்க. ஸோ வந்து எனக்கு அப்போ கூட வந்து எல்லாருமே பண்ணல சார், சில பேர் தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாக்யராஜ் சார்கிட்ட நான், எனக்கு தெரிஞ்சு நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணது ஒரே ஒருத்தர்கிட்ட தான், பாக்யராஜ் சார்கிட்ட. எனக்கு ஒரு இடத்துல கூட நடக்கலை. ஒருவேளை நான் செலிபிரிட்டியாகவே உள்ளே போனேன், நான் எழுத்தாளராகவே உள்ளே போனேன், ஆனால் எனக்கு வந்து இந்த காலேஜில் நடக்கும்ல அந்த மாதிரி மற்ற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு மத்தியில் ஒரு ராகிங் மாதிரி இருக்கும். ஓ, ஏன்னா திடீர்னு நம்ம வந்து ஒரு அவங்க ஒரு ரொம்ப நாளாக சீனியர்கிட்டே இருப்பாங்க, நம்ம திடீர்னு வந்து கையில் பேடு பிடிச்சிக்கிட்டு அவருக்கு பக்கத்துலேயே போயிட்டு வசன உதவின்னு பக்கத்தில் நிற்கிறோம், டயலாக்னு நம்மளை கூப்பிடுறாரு. அப்போ நான் அசோசியேட் என்ன இவன் என்ன அப்படின்னு ஒரு எதுக்கும் இல்லை. அந்த மாதிரி நம்ம வந்து இந்த நாலாவது அஞ்சு அது பாஸ் பண்ணாமல் யாராவது போகிற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி போயாச்சு. அந்த அவங்க அந்த மாதிரி எதுவும் நீங்கள் அதை தெரிஞ்சிருக்க செயலாண்டு காட்ட முடியும், ரியாக்ஷன் காட்ட முடியும். இல்லை இல்லை, எனக்கு நட்பு தானே. அவங்க அத்தனை பேருமே யாரெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நைட்டா லைட்டா நம்மளை வந்து கொஞ்சம் ஹியூமிலியேட் பண்ணுவாங்களோ இது பண்ணுவாங்களோ காதல விழற மாதிரி சில கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களோ, அவ்வளவு பேருமே அந்த ஒரு ஷெட்யூல்லயே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நம்ம ஆட்டிடியூட்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு போய் தங்கி இருக்கிற இடம்னு ஒண்ணு இருக்குல்ல, நானே அவங்க ரூமுக்கு போவேன், அவங்கள்ட்ட பேசுவேன், கத்துக் கொடுங்கன்னு சொல்லுவேன். என்னங்க பிரச்சனை உங்களுக்கு, எனக்கு இது தெரியாதுங்க, உங்களுக்கு அது தெரியாதுங்க, எனக்கு இது தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவேன். அப்புறம் ஒன்றும் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. உங்களுக்கு கதை எழுத தெரியுமா? தெரியாது. எனக்கு ஷார்ட் பிரிக்கிறதுனா என்னன்னு தெரியாது. கேமரா மூமெண்ட் எப்படி எழுதணும்னு தெரியாது. எடிட்டிங் நோட் புக்கு கையில் கொடுத்துட்டீங்க, பட் எனக்கு சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்பேன். ஓ, அப்படி கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஓப்பனாக பேசுகிறோம்ல, இப்படி சாதாரண எழுத்தாலும் நம்மகிட்ட வந்து இவ்வளோ எளிதாக கேட்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நட்பு அங்கேயும் அது மாதிரி வந்துருச்சு. உடனே வந்துருச்சு. எத்தனை படம் சார் பண்ணீங்க? ரெண்டு படம், அவசர போலீஸ் 100, பவுன் போனதா.